பங்கு சந்தை குறித்த தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த நோட்டிஃபிகேஷனும் மிஸ் பண்ண மாட்டீங்க. தமிழ் ட்ரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சாட் பேட்டர்னை யூஸ் பண்ணி எப்படி வந்து அந்த ட்ரெண்டை செக் பண்ணுறது, அந்த ட்ரெண்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது, எங்கே என்ட்ரி ஆகிறது, எக்ஸிட் ஆகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலையா? ஷேர் மார்க்கெட்டில் காசு சம்பாதிக்கணும்னு ஆசையாக இருக்கா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். வித்தின் 48 ஹவர்ஸுக்குள்ளே உங்களோட ஃபஸ்ட் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ரிலையன்ஸோட கேண்டில் ஸ்டிக்கை பேட்டர்னை எடுத்து வச்சுருக்கேன் அந்த சேட்டை. இந்த சேட்டை பார்க்கும்போது உங்களால் ஏதாச்சும் கணிக்க முடியுதா? ஒரு அதாவது மார்க்கெட் வந்து ஒரு இப்போ வந்து நான் வந்து ஒன் டே கேண்டில் வச்சுருக்கேன், ட்ரெண்டு வந்து எப்படி போயிட்டுருக்குனே தெரியல. ரெண்டு அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேண்டில் வந்து இறங்கி வந்து ஒரு க்ரீன் கேண்டில் விழுந்திருக்கு, அகெயின் வந்து ஒரு ரெட் கேண்டில் விழுந்திருக்கு, மூணு ரெட் கேண்டில் விழுந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் விழுந்திருக்கு, அகெயின் இறங்கியே ஒரு ரெட் கேண்டில் விழுந்திருக்கு, ஃபுல்லாகவே வந்து மாறி மாறி விழுந்திருக்கு. நான் இன்ட்ராடே சாட் வந்து 15 மினிட்ஸ் சாட் வைக்கிறேன், இதுவுமே பாருங்கள். உங்களால் வந்து எதையுமே வந்து ஒரு ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ண முடியாதபடி இருக்கும். இந்த மாதிரி டயத்தில் வந்து பிகினர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து ட்ரெண்டை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு சாட் இப்போ நான் சொல்கிறேன், இதை யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணலாம் அந்த ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரென்கோ சாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரென்கோ சாட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி, அதாவது ஏறி ஏறி இறங்குறது அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து வராது. கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா அது கரெக்டாக காமிச்சு கொடுத்துரும். இது எதை பேஸ் பண்ணி விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரென்கோவில் வந்து இப்போ நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏடிஆர் வேல்யூ 1615 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அந்த செட்டிங்ஸை நான் எடுக்கிறேன். இந்த ரென்கோ பாக்ஸ் வந்து எதை வச்சு விழுகுது அப்படின்னா ஏடிஆர் லென்த், அதாவது ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச், ஆவரேஜாக வந்து அந்த ப்ரைஸ் வந்து 1 ருபியை கிராஸ் பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி வந்து 1 ருபி ஆவரேஜாக வந்து இந்த ஸ்டாக் இறங்குச்சு அப்படின்னா ஒரு கிரீன். இந்த செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 ருபி இறங்குச்சு அப்படின்னா இந்த ரெட் பாக்ஸ் விழுகும். ஒருவேளை 1 ருபி ஏறுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிரீன் பாக்ஸ் வந்து விழுகும். இதுதான் வந்து இந்த ரென்கோ பாரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரென்கோ சாட்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட்டு இந்த பேஸ் பண்ணி தான் விழுகும். இப்போ வந்து ஒரு ஸ்டாக்கு வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி 15 மினிட்ஸ் கேண்டில் தான் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஆவரேஜை வந்து 1 ருபி. ஓகே, இப்போ நான் வச்சுருக்கேன் இந்த இடத்துல ஒரு 1 ரூபாய் இறங்கியிருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு 1 ரூபாய் ஆவரேஜாக இறங்கியிருக்கு. அப்படின்னா கண்டினியூஸாக வந்து அரை இறங்கிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ட்ரெண்டை வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காண்டி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ராடே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா இது அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து போகுது அப்படின்னு சொல்லி என்ட்ரி ஆவீங்க, அது வந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மூணு ரெட் பாக்ஸ் விழுந்துருச்சுன்னு சொல்லி என்ட்ரி ஆவீங்க, அகெயின் வந்து 3 க்ரீன் விழுகும். சரி ஓகே, 3 க்ரீன் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ட்ரி ஆவீங்க, அகெயின் ஒரு 2 விழுங்கும். ஸோ அதனால் வந்து இன்ட்ராடேல வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் லாங் டேர்ம் போகிறவங்களுக்கு நீங்கள் டே கேண்டில் வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா, உங்களோட என்ட்ரி பாயிண்ட் எது, எக்ஸிட் பாயிண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். அந்த டயத்தில் நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா ஒரு ரொம்ப நாள் வெயிட் பண்ண தேவை. ஒரு கம்மியான டேஸில் வந்து ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி 1 வீக் இல்லைனா வந்து 10 டேஸ் வெயிட் பண்ணாலே ஓரளவுக்கு வந்து நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். இதோட வந்து நீங்கள் ஜிக்ஸாக்கையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். ட்ரெண்டு இண்டிகேட்டர்ஸை வந்து ஜிக்ஸாக்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, இதையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த இடத்துல பாருங்கள், ஜிக்ஸாக் இப்போ ஆட் பண்ணிட்டீங்கன்னா
இந்த பாருங்க ஜிக்ஸாக் கரெக்டாக மார்க்கெட் இறங்கி இந்த இடத்துல டச் பண்ணிட்டு ஏறிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சிக்னல் வந்து விழுகலை, வெயிட் பண்ணுங்க. அது எங்கே விழுது, எப்போ எந்த இடத்துல டவுன் விழுகுதோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி வாங்கலாம். இப்போ நான் ஒன்டே கேண்டிலே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இந்த ஜிக்ஸாக் கேண்டிலோட ஜிக்ஸாக் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டவுன், இங்கே வந்து டவுன் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்பு காமிச்சிருக்கு, இந்த இடத்துல அப் காமிச்சு இங்கே டவுன், அதுக்கப்புறம் வந்து டவுனுக்கு அப்புறம் எதுவும் விழுகலை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எங்கே டவுன் விழுகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜிக்ஸாக் இந்த கேண்டில் இந்த இண்டிகேட்டரையும் யூஸ் பண்ணி லாங் டேர்ம் போகிறவங்க கொஞ்சம் கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்து வந்து வாங்கலாம். லாங் டேர்ம் போகிறதுக்கு என்னென்ன அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த ரென்கோ சார்ட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரென்கோ சார்ட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இமீடியட், அதாவது ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு சின்ன ரொம்ப ஒரு கம்மியான டேஸ்லேயே வந்து ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணிடலாம். இது ரிலையன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் ஐசிசிஐ பேங்க் ஸ்டாக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஐசிசிஐ பேங்க்கில் ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரென்கோ எப்படி அப்ளை ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஐசிசிஐ பேங்க்கோட டே சார்ட் இது கண்டினியூஸாக வந்து இங்கேருந்து அப்படியே டவுனில் போயிட்டே இருந்திருக்கு. கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1, 2, 3 இதோட ஆவரேஜ் டூ ரேஞ்ச் வந்து இங்கேயும் நான் 1 ருபி தான் வச்சுருக்கேன். ஒன் டேலன்னு சொல்லும்போது இந்த ஆவரேஜ் டூ ரேஞ்ச் வந்து ஓகே 1 ருபினா பரவாயில்ல. இங்கே 1 ருபி கம்மியாக டவுன் காமிச்சிருக்கு. அகெயின் வந்து இங்கே வந்து க்ரீன் பாக்ஸாக விழுந்திருக்கு. அகெயின் ரெண்டு ரெட் பாக்ஸ் வந்து விழுந்திருக்கு. இந்த மாதிரி வந்து ரென்கோ சார்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாங் டேர்ம் போகிறதுக்கு உங்களோட சார்ட் பேட்டர்னை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு கரெக்டான இடத்துல என்ட்ரி ஆகுங்க. இப்போ வந்து விழுந்திருக்கு, இப்போ ஐசிசிஐ பேங்க்கில் என்ட்ரி ஆகாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் இறங்க விடலாம். கொஞ்சம் இறங்க விட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ரீன் பாக்ஸ் விழுக ஸ்டார்ட் ஆனவுடனே அதுக்கப்புறம் என்ட்ரி ஆகுங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ட்ரி ஆச்சுன்னா வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். கொஞ்சம் மேலே ஏறுன உடனே ஒரு சின்ன ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. இல்லை அதுக்கப்புறம் வந்து அந்த கேண்டில் எண்ட் ஆகிற வரை வெயிட் பண்ணனாலும் வெயிட் பண்ணுங்கள், அது சப்ஜெக்ட் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களோட ரிஸ்க் ஃபேக்டரை பொறுத்து இருக்குது. நீங்கள் கரெக்டாக மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, எனக்கு கரெக்டாக நான் வெயிட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள். பட் கொஞ்சம் ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு எப்பயுமே மார்க்கெட்லேருந்து வெளியில் வர பாருங்கள். இந்த ரென்கோ சார்ட்டை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன்.